আহ <laughs> ஃபார் யூ ரசிகர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம் தென்னிந்திய திரைப்படத்துறையிலே ஒவ்வொரு இளைஞனும் கனவுகளோடு தான் இங்கு வருகிறார்கள் அந்த கனவுகள் நிச்சயமாக ஏதாவது ஒரு வகையில் நிறைவேறிவிடுகிறது உதாரணமாக எல்லாரையும் மாறி நானும் நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனால் என்னுடைய வாய் ஜாலமும் வாய் சாதுரியமும் ஒரு எழுத்தாளனாக என்னை எனது நண்பர்கள் ஊக்குவித்து இன்றைக்கி திரைப்படத்துறையில் நான் ஒரு எழுத்தாளர் என்பதை முதன்மைப்படுத்தி கொள்ள மிகவும் பெருமைப்படுகிறேன் அதுக்கப்புறம் வந்து ஆட் ஃபிலிம் சினிமா எல்லாமே நான் டைரக்ட் பண்ணியிருந்தால் கூட ஒரு எழுத்தாளர் என்பது அடிப்படையான ஒரு விஷயம் எல்லாருக்குமே நான் வந்து ஒரு விஷயம் சொல்லுவேன் ஒரு திரைப்படம் அது டிவியில் வருதோ இல்லை பெரிய ஸ்க்ரீனில் வருதோ அதில் பல விஷயங்கள் இல்லாமல் கூட இருக்க முடியும் உதாரணமாக அதுக்கு வந்து கேமரா கூட தேவைப்படாமல் இருக்கலாம் அப்புறம் வந்து லைட்டு தேவைப்படாமல் கூட சில இது இருக்கலாம் ஆனால் கதை தேவைப்படாமல் ஒரு படமோ திரைப்படமோ ஒரு குறும்படமோ இருக்கவே முடியாது அதனால் ஒரு எழுத்தாளன் என்பவன் தான் அடிப்படையான ஒரு விஷயங்கிறதுனால இந்த திரைப்படத்துறையை பொறுத்தளவில் ஒரு எழுத்தாளனாக என் வாழ்க்கையை நான் தொடங்கினதில் ரொம்ப பெருமைப்படுறேன் அந்த காலகட்டத்தில் நான் வந்தப்போ நிறைய எழுத்தாளர்களுக்கு மட்டுமே தான் மிகப்பெரிய மரியாதை இருந்த காலம் அது ஏன்னா எழுத்தாளர் என்ற ஒரு இனம் தனியாகவும் டைரக்டர் என்ற ஒரு இனம் தனியாகவும் இது இறைந் ரெண்டும் இணைந்த ஒரு இனமாகவும் நிறைய இருந்த ஒரு காலங்கட்டனால கதை எழுதுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க வசனம் எழுதுறதுக்குன்னு ஒரு குரூப் இருப்பாங்க வசனத்திலேயே காமெடி வசனம் எழுதுறதுக்கும் சரித்திரகால வசனம் எழுதுறதுக்கும் இயல்பு தமிழில் எழுதுறதுக்குமான சில எழுத்தாளர்களும் இருந்தாங்க அதில் வந்து காலப்போக்கில் எனக்கு வந்து பல வாய்ப்புகள் என்னை தேடி அவங்களா கொடுத்ததுதான் தான் எல்லாமே நான் தேர்ந்தெடுக்கல என்னை அவங்க தேர்ந்தெடுத்ததுனால நான் வந்து காதல் படங்களும் சமூக படங்களும் சில கிரைம் த்ரில்லர்களும் பிரம்மாண்டமான ஒரு ஆங்கில படங்களுக்கு இணையான படங்களும் எழுதியிருந்தேன் உதாரணமாக ஏர்போர்ட்னு ஒரு படம் சத்யராஜ் சார் நடித்து ஜோஷி டைரக்ட் பண்ண ஒரு படம் அது பாடல்களே இல்லாமல் ஆங்கில படத்துக்கு இணையாக ஹெலிகாப்டரு பெரிய பிரைம் மினிஸ்டர் கொலை வழக்கு இப்படி ஒன்று இருக்கும் அதே மாதிரி மௌனம் சம்மதம்னு ஒரு கொலை நடந்ததும் அதை வந்து கோர்ட்டில் வச்சு ப்ரூவ் பண்ணக்கூடிய மம்மூட்டி படம் அது ஒரு வசனம் எழுதக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்புறம் அர்ஜுனுக்கு ஒரு வந்து ஒரு நார்மலான சென்னை சேரி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு கதை படித்த பிள்ளைன்னு சொன்னேன் அவரே சொந்தமாக அந்த இதை எடுத்தார் பூவே எழும்புவேன்னு படம் ஒன்று அது சுரேஷ் நதியா அதில் வசனம் எழுதுகிற வாய்ப்பு என்னோட முதல் படம்னு சொன்ன போனால் தூரத்து பச்சைங்கிற பேரில் ரிலீஸான கார்த்திக் சுகாசினி துளசி நடித்து நண்பர் மனோபாலா டைரக்ட் பண்ண படம் அதில் திரைக்கதை எழுதுவதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைச்சது இதில் என்னென்னா இந்த படங்கள் எல்லாத்துலேயுமே நான் வந்து மிகப்பெரிய ஆட்களோட வேலை செஞ்சதுனால எனக்கு திரைப்பட துறையினோட நுணுக்கங்கள் மிகவும் எளிதாகவும் மிகவும் புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் அந்தந்த காலகட்டங்களுக்குரிய விஷயங்கள் எனக்கு அவங்களே கொண்டு எனக்கு கொடுத்துட்டு போனாங்க நான் பெருமளவில் எங்கேயும் போய் வாய்ப்பு தேடுவதோ இதுவோ இல்லாமல் ஒரு விதமான ஒரு அணுகுமுறையை தான் நான் வச்சுருந்தேன் அது வந்து சிலருக்கு சில விதமான அணுகுமுறை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இருந்ததுனால நான் அப்படி இருந்ததில் இது மாதிரி பெரிய படங்கள் ம தெலுங்குல வந்து கோடி ராமகிருஷ்ணா கூட போய் ரயில்வே கூலின்னு ஒரு மிகப்பெரிய படம் ஒன்று பண்ணோம் அதில் வந்து மம்மூட்டி ரோஜா மீனா இவங்க நடித்து அந்த படம் எழுதினேன் அப்புறம் மோ நடிகர் மோகன் பாபு அவர்களுக்காக பல கதை விவாதங்களில் கலந்து பல கதைகளை அவருக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மலையாளத்தில் பிரபல ஒளிப்பதிவாளர் வில்லியம்ஸ் அவர்கள் டைரக்ட் பண்ண நிறைய படங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் மலையாளத்துலேயும் பண்ணியிருக்கேன் இப்படி தென்னிந்திய மொழிகளில் எல்லாத்துலேயுமே நான் வேலை செஞ்சதும் அதுபோக பல சீரியல்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஒரு எழுத்தாளருக்கு வந்து பேரலான ஒரு ஒரு பயணம் என்பது தொலைக்காட்சி தான் அந்த தொலைக்காட்சி தொடர்களும் இப்போ சொன்னால் அது ந நீண்ட ஒரு இதுவாக இருக்குமே தவிர நான் வந்து இதில் மிகவும் குறிப்பிடத்தகுந்த ஒரு விஷயமாக எதுக்கு வரணுன்னா இதை பார்க்க போகிற இளைஞர்கள் இன்றைய திரைப்படத்துறையில் இன்றைக்கு இருப்பவர்களும் நாளைக்கு வரப்போவர்களும் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி சினிமா வந்து உங்கள் கையில் இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள் வந்து ஏதாவது ஒரு ஃபிலிம் நாங்கள் ஷூட் பண்ணி பார்க்கணும்னு நினச்சோன்னா அது ஒரு மிகப்பெரிய விஷயம் ஏன்னா ஒரு ரோல் ஃபிலிம் வந்து இருபதாயிரரூவா அதை ஷூட் பண்ணுறதுக்கு மேற்கொண்டு ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணால் தான் ஒரு நாள் படப்பிடிப்பே நம்ம நடத்தக்கூடிய சூழ்நிலை இருந்தது இப்போ எதுவுமே தேவையில்லை உங்கள் செல்ஃபோன் கேமராவே உங்களுக்கு போதும் அதுலேயே நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுத்து இந்த படம் இப்படி தான் வருமா நாம் தப்பாக எடுக்கிறோமா சரியாக எடுக்கிறோமா இது நல்லா வருமா இதில் என்ன குறை இருக்குது நண்பர்கள்ட்ட காமிக்கிறதுக்கும் வைக்கிறதுக்குமே உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்றைக்கி இருக்கிற திரைப்பட சூழ்நிலை வந்து மிக எளிதாகவும் உங்களை இனங்கண்டு கொள்வதற்கும் உங்களை எதிர்காலத்திற்கு தயார் செய்து கொள்வதற்குமான ஒரு கதைக்களமும் ஒரு ஒரு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கி நிறைய இருக்குது எனவே இனி வரக்கூடிய இளைஞர்கள் இதை மனசில் வச்சு தான் நீங்கள் வந்து செயல்படணும் அப்போ ரொம்ப எளிதாக அந்த திரைப்படத்துறைக்கு வந்திருக்கும் நீங்களே கேள்விப்படுவீங்க நான் யூடியூப்பில் வந்து ஒரு குறும்படத்தை தான் போட்டேன் அந்த படமே வந்து ஒருத்தருக்கு புரடேசருக்கு பிடிச்சி போய் அவங்களே முழு படமாக அதை எடுத்துட்டாங்கன்றதை நம்ம அடிக்கடி பேப்பரில் படிக்கிறோம் செவிவழி செய்தியாகவும் நம்ம கேள்விப்படுறோம் எனவே திரைப்படத்துறை இன்னைக்கு வந்து இட் இஸ் ஃபார் ஆல் எல்லாருக்குமான ஒரு திரைப்படத்துறையாக இன்றைக்கி இருக்குது முந்தி இது நீதி இதுதான் நியமம் இப்படி தான் நடக்கணுன்றதெல்லாம் போக இன்றைக்கி எப்படி வேணாலும் படம் எடுக்கலாம் யார் வேணாலும் படம் எடுக்கலாம் ஒரு டேரக்டரை பார்க்காதவர் கூட இன்றைக்கி டேரக்டராக வர முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இதை எல்லா இளைஞர்களும் பயன்படுத்திக்கணும் இது போக இருந்தாலும் கூட இந்த திரைப்பட துறைக்குன்னு சில கட்டுப்பாடுகள் சில நியதிகள் இருக்க தான் செய்யுது அதுதான் இப்போ நான் பெருமைக்க பெருமைக்குரிய தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கத்தில் நான் வந்து பொருளாளராக இருக்கேன் இந்த சங்கம் வந்து ஒரு இருபத்தி மூணு சங்கங்கள் சேர்ந்த ஒரு பெப்சிங்கிற ஒரு இணைப்போட ஒரு அங்கமாக இது இருக்குது இந்த சம்மேளனமும் வந்து ஃபெப்சிங்கிற சம்மேளனமும் அகில இந்திய அளவில் ஆல் இண்டியா கான்ஃபெடரேஷனில் ஒரு உறுப்பினராக இருக்கிறனால இங்கே ஒரு உறுப்பினர் ஆகிறவர் அகில இந்திய அளவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ஃபெடரேஷன் சம்மேளனம் இது போன்றவைகளில் உறுப்பினராக கூடிய வாய்ப்பு இருக்குது இது உங்களுக்கு வந்து தொழில் பாதுகாப்பும் உங்களுக்கு தன்னம்பிக்கையையும் உங்களுக்கு வந்து பல பேரோட தொடர்பையும் உருவாக்கக்கூடிய ஒரு இயக்கமாகவும் இந்த தென்னிந்திய திரைப்பட சம்மேளனமும் தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்கமும் இருக்குது இதில் வந்து மற்ற சங்கங்களும் இயக்குனர் சங்கம் ஒளிப்பதிவாளர் சங்கம் எடிட்டிங் ச படத்தொகுப்பாளர் சங்கம் இதெல்லாமுமே இங்கே இருக்கிறதுனால நமக்கு வந்து பலரோடையும் ஒரு பாதுகாப்பும் தொடர்புகளும் உருவாகிற ஒரு வாய்ப்பு இருக்குது நான் முன்பே குறிப்பிட்டது போல திரைப்படம் என்பதற்கு கதை மட்டும்தான் அதை தீர்மானிக்கக்கூடிய முதல் சக்தியாக இருக்குது அதுக்கு வந்து அந்த கதைக்களம் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் ரொம்பவும் வந்து வித்தியாசமாகவோ இல்லை வந்து இயல்பாகவோ இருக்க வேண்டியிருக்கு உதாரணமாக வந்து ஒரு வழக்கு நடக்குதுன்னு வைங்களேன் அந்த வழக்கை வச்சு அதை வச்சே கூட ஒரு கதையை வந்து எழுதி அதை வேறு ஒரு பரிணாமத்தில் வேற ஒரு கோணத்தில் நம்ம சொல்லும் ஒரு புதிய கதையை நமக்கு கிடைக்கிது அப்படியே நீங்கள் உள்டா பண்ணி வீட்டுக்குள்ளே வரும்பொழுது அந்த காலத்திலேருந்து அண்ணன் தங்கச்சி பாசம் இப்படி வித்தியாசமான பாசங்கள் மாமனார் மருமகனோட பாசம் இப்போ சமீபத்தில் ஒரு படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு அதுக்கு முன்னாடியும் அந்த காலத்தில் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் ஐயா காலத்திலேருந்து இந்த உறவுகளை சார்ந்த சில வெற்றிகளும் இருக்குது இப்போ ஆங்கில படம் பார்த்திங்கன்னா விண்வெளியில் போயிட்டு திடீர்னு ஒரு ரெண்டே ரெண்டு கதாபாத்திரங்கள் மட்டுமே அங்கேருந்து எப்படி அந்த வான் நிலையத்திலேருந்து தப்பிச்சு உயிரை பெற்று வெளியில் வந்து இந்தியா இது பூமிக்கு வந்து சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை இருக்குது இனி அடுத்த கட்டம் என்ன ஆகும்னா இப்போ நம்ம செவ்வாய் கிரகம்னு ஒன்று இருக்குது அந்த காலத்தில் கலையரசின்னு ஒரு படம் வந்தது அதில் வந்து மதிப்புக்குரிய புரட்சி நடிகர் வந்து அங்கே வேறு ஒரு கிரகத்துக்கு போய் அங்கே அவரை மாதிரியே ஒருத்தர் இருக்கிறவரை பார்ப்பார் ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம செவ்வாய் கிரகத்துக்கு போகிறத இன்றைக்கி இருக்கிற கிராஃபிக்ஸ் எல்லாம் வச்சு அதை ஒரு விதமான ஒரு கதையாக உருவாக்க முடியும் அது இல்லாமல் இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னா நிறைய பேய் கதைகள் ஏன்னா இந்த கிராஃபிக்ஸ் என்பது மிகவும் எளிதாகவும் நினச்சதெல்லாம் நம்ம வந்து ஷூட் பண்ண முடியலனா கூட அதை வந்து அந்த கிராஃபிக்ஸ் மூலமாக காட்ட முடியுங்கிறதுனால அது ஒரு எளிதான ஒரு விஷயமாக போச்சு இப்போ வந்து முந்தியெல்லாம் வந்து நம்ம ஒரு சச்சின் டெண்டுல்கரோட ஒருத்தர் கிரிக்கெட் ஆடணும்னா அது நடக்கிற காரியமே கிடையாது ஆனால் இப்போ நம்ம ஹீரோ நினச்சாருனா சச்சின் டெண்டுல்கரோட ஒரு மேட்சில் சேப்பா கிரவுண்டில் ஆடுற அளவுக்கு கிராஃபிக்ஸ் வந்துருச்சு ஸோ கற்பனை வந்து இன்றைக்கி கதைக்களம் வந்து உங்களுக்கு அதிகமான கதைக்களங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கு அது எப்படி காதலில் இல்லாத படமே இருக்காது காதல் மட்டுமே படமாக இருக்கும் சில இதில் பழிவாங்குதல் படமாக இருக்கும் இதெல்லாம் அடிப்படையான கதையுள்ள உள்ள விஷயங்கள் ஆனால் இதை தாண்டி உ ரெண்டே ரெண்டு நடித்த படம்ளுக்க ரெண்டு பேர் நடித்த படங்கள் கூட சமீபத்தில் வந்தது அன்றைக்கி நான் ஒரு விளம்பரம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேரக்டர் படம் முழுக்க வர மாதிரி ஒரு படம் எடுக்க போகிறோன்னா அன்றைக்கி ஒரு ஒரு செய்தியை நான் படித்தேன் ஸோ இன்றைக்கி வந்து கற்பனைக்கு எல்லையே இல்லை ஆனால் அதுக்குரிய கதைக்களமும் வித்தியாசமாக இருக்கும் பொழுது அந்த கற்பனையும் அந்த கதைக்களமும் இணையும் பொழுது புதிய புதிய படங்கள் இன்றைக்கி உருவாகுது உதாரணமாக நடுவில் கொஞ்சம் பக்கத்தக்கான கதை வந்து அந்த வாழப்பழக்கதை மாதிரியே தான் அந்த ஒரே டயலாக் தான் யாராவது சாதாரணமாக அதை சொல்லியிருக்கும் பொழுது அது யாருமே ஒத்துக்க மாட்டோம் ஆரம்பத்தில் என்ன அந்த ஒரே டயலாக படம் முழுக்க சொல்கிறதா அது எப்படி சலிச்சு போகாத போகாது ரெண்டு மணி நேரம் எமம்பார்ப்போம் ஆனால் அது ஒரு வெற்றிகரமான படமாக அமைஞ்சது வாழைப்பழ காமெடி இன்றைக்கு வரைக்கும் நாம் சிரிக்காமல் இருக்கவே முடியாது இது மாதிரி கதைக்களம் ஒரு பக்கம் அதை சப்போர்ட் பண்ணக்கூடிய காட்சிகளும் வித்தியாசமான வசனங்களும் வித்தியாசமான திரைக்கதை அமைப்பும் ஒரு படத்துக்கு நிச்சயமாக வேண்டியிருக்கு நான் வந்து திரைப்படத்துறையில் வந்து எப்போவுமே வசன ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்கும் சில படங்கள் வந்து வசனத்துக்காகவும் கைதட்டக்கூடிய புரட்சிகரமான வசனங்கள் அந்த காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் குடும்ப வசனங்கள் வர ஆரம்பித்தது அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை வசனங்கள் வந்தது இந்த காலகட்டத்தில் தான் நான் வந்து மௌனம் சம்மதம் அப்படின்னு ஒரு படம் எழுதினேன் அந்த படம் வந்து இயக்குனர் கே மது டைரக்ஷன்லேயும் எஸ்என் சாமி என்கிற மிகப்பெரிய எழுத்தாளர் அவர் தான் கைதியின் டைரி எல்லாம் எழுதி மலையாள படமே தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய ஒரு விஷயமாக உருவாக்கினார் அவர் தான் அதனோட கதை ஆசிரியர் அப்போ எனக்கு அந்த படத்தில் வசனம் எழுதுறதுக்குரிய வாய்ப்பு கிடைச்சது அதில் அது வந்து ஒரு துப்பறியும் கதையாக இருந்தது அந்த துப்பறியும் கதையில் கூட வசனம் பெரும்பங்கு இருக்கும் ஏன்னால் கோர்ட்டில் தான் வந்து ஒரு குற்றவாளியை நிரூபிக்கிற ஒரு முதல் முதலாக நம்ம தமிழ் திரைப்பட உலகத்தில் அப்படி ஒரு திரைக்கதை அமைக்கப்பட்டிருந்ததுனால அந்த வசனம் ஒவ்வொரு வசனமும் நீ எங்கேருந்து பார்த்தேன்னு ஒரு சாட்சியை வந்து அவர் பொய் சொல்கிறாருங்கிறதும் ஒவ்வொரு சாட்சியும் ஒவ்வொன்றா ஒவ்வொன்னா கண்டுபிடிச்சு கண்டுபிடிச்சு அவங்க வாயிலே உண்மையை வரவழைக்கிறதும் அதுக்காக அந்த கடிதங்களோட தேதிகளை வச்சு விழாவரியாக முன்ன பின்ன வாதாடுறதும் பார்வை கோளாறு உள்ள குமரி முத்தை வந்து இங்கேருந்து பாருங்கள் நீங்கள் அங்கேருந்து பாருங்கன்னு சொல்லி அதை ப்ரூவ் பண்ணுறதும் இது ஒரு சவாலான ஒரு இதுவாக இருந்தது அதை வந்து ஏவிஎம் ஃபிஃப்த்து ஃப்ளோரில் இன்னும் எனக்கு இன்னக்கும் எனக்கு நினைவு இருக்குது மம்மூட்டி அவர்கள் மிக சிறப்பாக வந்து அதை நடிச்சிருப்பார் முதல் முறையாக அவர் தமிழ் பேசி நடித்தார் அவர் அது வந்து மிக சிறப்பாக அவரும் ஒத்துழைச்சி ரொம்பவும் அதை அனுபவித்து ஒரு தமிழ் வசனங்களை தெளிவாக பேசணுங்கிற உணர்வோடு அவர் அந்த படத்தில் எல்லா வசனங்களையுமே நல்லா உச்சரித்து நல்லாவே வெளிப்படுத்தியிருந்தார் அதில் வந்து என்ன ஒரு பெரிய ஒரு வசதி எனக்கு இருந்ததுன்னா ஒரு சரித்திர படத்தில் எழுதக்கூடிய அளவுக்கு வசனங்களும் சில மேற்கோள்கள் காட்டியும் ஒரு தொடர்ந்து நல்ல தமிழில் பேசக்கூடிய எழுத பேசி நடிக்கக்கூடிய நடிகர் கிடைச்சி நான் எழுதக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சதுனால அந்த மௌனம் சம்மதம் படம் மிகவும் புகழப்பட்டு கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவியில் எப்படியும் ஏதாவது ஒரு டிவியில் என்றைக்காவது வாசத்துக்கு ஒரு மூணு தடவை நாலு தடவை அந்த படம் வந்து என்னைய வந்து இன்றைக்கும் எல்லாருக்கும் நினைவுபடுத்துறது அந்த படமாக தான் இருக்குது இந்த மௌனம் சம்மதம் படத்தை தொடர்ந்து பார்த்த சிலர் என்ன சொன்னாங்கன்னா இதில் பார்ட் டூ வந்து நாம் ஏன் எடுக்கக்கூடாது ரொம்ப நாள் ஆச்சு இப்படிப்பட்ட ஒரு படம் வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னதுனால அந்த பார்ட் டூ வந்து அதே லாயர் அதே ஒரு மம்மூட்டி ஆனால் வேறு ஒரு கொலை வழக்கு பரபரப்பான இன்றைக்கி ஒரு கொலை வழக்கு அது அது வந்து பத்திரிக்கையில் நீங்களே படிச்ச ஏதாவது ஒரு கொலை வழக்காக தான் இருக்கும் அது என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நம்ம ஒரு யூகத்தில் இருக்கோம் ஆனால் அந்த கதையில் முற்றிலும் வேறு ஒரு யூகமாகவும் வேற ஒரு கதைக்களமாகவும் வேறு ஒரு சிந்தனை நோக்கோடு தான் அந்த கதை அமைக்கப்பட்டிருக்கு அதுக்காக நான் வந்து இப்போ மம்முட்டியோட தொடர்பு கொண்டுகிட்டு இருக்கேன் இது இல்லாமல் இப்போ வந்து எங்கே பார்த்தாலும் பேய் கதை ஒன்று உருவாகிருக்கு அதனால் பேய் கதையை வச்சு ஒரு கதை ஒன்றும் இப்போ உருவாக்கி அது முற்றிலும் நகைச்சுவையாக சொல்கிறதுக்கான ஒரு முயற்சியை இருக்கேன் இந்த ரெண்டும் போக வேறு முற்றிலும் ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கக்கூடிய இப்போ அதாவது இப்போ வந்து ராவா சில படங்கள் எடுப்பாங்க காக்கா முட்டை கோலி சோடா அந்த மாதிரி ஒரு கதையும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதில் ஏன்னா ஒரு எழுத்தாளர் வந்து ஒரு ஜவுளி கடை மாதிரி தான் இருக்கணும் அந்த ஜவுளி கடையில் வந்து ஒருத்தர் வேஷ்டி கேட்கலாம் ஒருத்தர் பட்டுப்புடவை கேட்கலாம் ஒருத்தர் சுடிதார் கேட்கலாம் ஒருத்தர் பெர்முடாஸ் கேட்கலாம் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் தான் ஒரு ஜவுளி கடைங்கிற மாதிரி எது கேட்டாலும் செய்து எழுதி தரக்கூடியதும் கற்பனையை முடுக்கிவிட்டு அதற்கான பதில் சொல்லக்கூடியவராக தான் ஒரு எழுத்தாளர் இருக்கணும் அந்த மாதிரி தான் என்னை நான் வளர்த்துருக்கேன் ஏன்னா டே டு டே நியூஸ் வளர்க்க வா வாசிக்கிறதா இருந்தாலும் சரி இன்டர்நெட்டில் போய் இன்றைக்கி ஒரு நானா பர்டிக்கல்ஸ்னால் அதனோட அக்கு வேறு ஆணி வேறு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்து லிபியாவில் என்ன நடந்தது கடாஃபியோட மறைவுக்கு அப்புறம் அங்கே ஏன் இந்தியர்கள் பாதிக்கப்பட்டாங்க ஏன் அங்கே போனாங்கன்னா அதை நம்ம ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்களை நாம் இங்கே நமக்கு தேவைப்பட்ட மாதிரி நாம் மாற்றிக்கிட்டு இல்லை ஒரு கனவு பிரதேசத்தில் ஒரு கனவு நாட்டில் இதெல்லாம் நடக்குதுங்கிறத கூட நம்ம பிரயோகப்படுத்திக்கும் போது அதை பற்றி கேள்விப்படாத ஒரு ரசிகன் அதை பார்க்கும்போது ஓ இதுனா புதுசாக இருக்கேன்னு யோசிப்பான் ஆனால் அது பார்த்தா சரித்திரத்தின் ஒரு மூலையில் தான் இருந்திருக்கும் இல்லை இலக்கியத்தின் ஒரு மூலையில் இல்லாமையவே இருக்காது இது வந்து பழைய பாடல்கள் கேட்குற யாருக்குமே அது புரியும் கண்ணதாசன் ஐயா அவர்கள் வந்து எப்போவுமே இலக்கியத்திலிருந்து ஒரு எடுத்து அதை எளிதான வார்த்தைகளில் அதை கையாண்டிருப்பார் உதாரணமாக யான் நோக்குங்கால் நிலம் நோக்கி நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகுமுங்கிற திருக்குறளை அழகாக என்னை நான் பார்க்கும்போது நீ வினை நீ பார்க்கின்றாயே உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயேன்னு மிக எளிதாகவும் இன்றைக்கி பாருங்கள் நான் சொன்ன ஒன்று கடகடன் என்ன அறியாமல் இதை நான் சொல்ல முடியுதுன்னா அந்தளவுக்கு அவர் இலக்கியத்தை கொண்டு வந்து இதில் பட்ட மாதிரி கதைக்களம் கண்டுபிடிக்கிற மாதிரி அதற்கான திரைக்கதையும் அந்த கதைக்குள்ளேயே தான் இருக்கும் நீங்கள் ஒரு நல்ல கதைக்களம் தேர்ந்தெடுத்தால் ஒரு நல்ல திரைக்கதையும் காட்சிகளும் வசனங்களும் தன்னை போல் அதுக்குள்ளே வரும் அந்த எங்கேருந்து எடுத்து கையாள்றோம் இலக்கியத்துலேருந்து எடுக்கிறோமா மா நம்ம நண்பர்களோட வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறோமா இல்லை நம்ம வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறோமாங்கிறது அந்த எழுத்தாளனோட திறமையை பொறுத்திருக்கு பொதுவாக நாம் வந்து தமிழ் திரைப்படங்களையே பார்த்துட்டு அதுலேருந்து வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடச்சி அதை படமாக்குறதும் உண்டு சில சமயம் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவை காட்சி வந்து ஒரு சாதாரண ஒரு பழைய திரைப்படத்தில் இருக்கும் அது யாரோட இதுக்கும் கண்ணுக்கும் படாமே போயிருக்கும் அதை எடுத்து நம்ம திருப்பி கையாளுறது கூட அந்த அந்த காட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பை தவிர காப்பியடிக்கிறோங்கிறது ரெண்டாவது பட்சம்தான் அது காப்பி அடிக்கிறோன்னு சொல்கிறத விட அதை மறுபடியும் அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறோங்கிறது தான் எந்த ஒரு படைப்பாளிக்கும் கலைஞனுக்கும் ஒரு ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அதே மாதிரி பிற மொழி படங்கள் பார்க்குறதுங்கிறது ஒவ்வொரு திரைப்படத்துறையை சேர்ந்தவங்களுக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அது ஆர்ட் டைரக்டராக இருந்தாலும் சரி மேக்கப் மேனாக இருந்தாலும் கூட அந்தந்த படங்களை பார்க்கும்போது அதில் நமக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கும் உதாரணமாக சென்னையில் இருக்கிற எங்களை மாதிரி திரைப்படத்துறையினர் எப்படா அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லாம் வருவோன்னு இருக்கும் ஏன்னா சில படங்கள் பார்க்குற ஒரு சந்தோஷம் இருக்கும் சில படங்கள் இன்ஸ்பிரேஷன் ஆகும் சிலர் வந்து அதுலேருந்து கதை எடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு தேட்டருக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இங்கேருந்து அங்கேருந்து அங்கேருந்து அங்கே சினாப்சிஸை படிச்சுட்டு இந்த கதையை சுற்றலாண்டா அதை சுற்றலாண்டான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த அந்த ஃபெஸ்டிவலில் வந்த படங்களில் ஒரு அஞ்சாறு கதைகளாவது படமாக்கி நம்ம தமிழ் படுத்தப்பட்டு அது வரும் ஆனால் எனக்கு வந்து மிகவும் நான் வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சில சீக்வன்சஸ்ஸு சில இதெல்லாம் நான் பார்க்குறது வந்து ஆங்கில படங்கள் தான் அதிகமாக பார்ப்போம் ஏன்னா இந்த ஒரு கொரியா படமாக இருக்கட்டும் ஜப்பான் படம்னா அது அந்த ஃபெஸ்டிவலில் போய் பார்த்தா தான் கிடைக்கும் இன்றைக்கி வந்து நெட்டில் டவுன்லோட் பண்ணி நம்ம பார்த்துட்றோம் ஆனால் எந்த படம்னு பர்டிகுலராக நமக்கு தெரியாது ஆனால் ஆங்கில படங்கிறது அங்கேருந்து அது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நமக்கு அதை பற்றின எல்லா விவரங்களும் வந்துடும் இல்லைன்னா நாம் போய் ஈஸியாக வந்து நெட்டில் தேடி பார்க்கலாம் ஒரு யாராவது ஒரு நல்ல ஒரு ஆங்கில பட ரசிகரை கேட்டோம்னா அவர் ஒரு ரெஃபரன்ஸ் கொடுப்பாங்க அந்த படத்தை நம்ம பார்த்து அதிலேருந்து உருவாக்கிக்க முடியும் அதே மாதிரி அது வந்து ஒரு திருப்பி திருப்பி எடுக்கப்பட்ட ஒரு கதையாக இருக்கலாம் இல்லை அது சொல்லப்பட்ட விதாக இருக்கலாம் ஆனால் அது இரண்டும் சேர்ந்து எடுக்கப்பட்டதும் சொல்லப்பட்டதும் தெரிந்த விஷயமும் கூட சில சமயம் நம்மளை வந்து பிரமிக்க வைக்கும் அதுக்கு உதாரணம் டைட்டானிக் அது ஏற்கனவே பல முறை எடுக்கப்பட்ட ஒரு படம் அது சொல்லப்பட்ட கதை எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் அந்த படத்தை இந்த நிமிஷம் பார்க்க சொன்னால் கூட நம்ம எல்லாருமே உட்காந்து நம்ம பார்ப்போம் காரணம் அதில் இருந்த நடிகர்கள் அதில் இருந்த காட்சி அமைப்பு அதில் இருந்த அந்த தெளிவான சொல்லும் விதம் அப்புறம் அந்த ஒரு மனசை தொடக்கூடிய கிளைமாக இதெல்லாமுமே அந்த டைட்டானிக் படத்தை நம்மளை வந்து மிகவும் பிரமிக்க வச்சது மாதிரி அவதார் படம் பார்த்திங்கன்னா அதே டைரக்டர் தான் வேறு ஒரு கதைக்களம் வேறு ஒரு ஒரு கற்பனை உலகத்துக்கு கூட்டு போகிறார் அது எத்தனை தடவை பார்த்தாலும் வேறு வேறு மாதிரி தான் இருக்கும் சில இடங்கள் இன்றைக்கும் எனக்கு வந்து அது சப்டைட்டில் வச்சு பார்த்தா கூட இதில் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு சில சமயங்கள் புரியாமே போயிடும் ஆனாலும் அந்த பிரமிப்புக்குரிய அந்த படம் அந்த கிராஃபிக்ஸு அந்த அழகழகான அந்த ஒளிரும் பூக்கள் பறக்கும் அந்த மிருகங்கள் இதெல்லாமே நம்மளை வந்து அந்த படத்தோடு ஒன்றை வச்சுருது அது தமிழில் வந்து தமிழில் டைலாக் பேசி வந்தால் கூட இது எதை நோக்கி போகுது இது எப்படி சாத்தியமாகுங்கிறது நமக்கு இருந்தாலும் அதை புறந்தள்ளிட்டு அந்த படத்தில் இருக்கிற இனிமையான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்மளை அந்த படத்தை பார்க்குவது எனவே எப்போவுமே பிற மொழி படங்கள் அது ஹிந்தி படமாக இருக்கட்டும் மலையாள படம் இப்போ ஒரே ஒரு ஒரு படம் எல்லா மொழியிலையும் வெற்றி பெற்றது திருஷ்யங்கிற படம் பாபநாசம் பேரில் தமிழில் வந்திருக்கு எல்லா மொழியிலையும் அது சூப்பர் ஹிட் ஆனால் சில படங்கள் ஒரு மொழியில் சூப்பர் ஹிட்டாக இருக்கும் அடுத்த மொழிக்கு போகும்போது ஒரு நாள் கூட ஓடாமல் போயிடும் ஆனால் அந்த யூனிவர்சல் தீம்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த தீம் நம்ம படத்தில் இருக்கான்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாலே போதும் அந்த படம் எந்த மொழியிலையும் வெற்றி பெறும் எந்த மொழியில் அந்த படம் வெளி அது மாதிரி ஒரு படம் வந்தாலும் நம்மளால் ரசிக்க முடியும் நெட் டிவி ஃபார் யூ ஒரு மிகச்சிறந்த ஒரு நிறுவனம் மக்களுக்கு தேவையான விஷயங்களை மிகவும் அறிவுஜீவித்தனமாக எடுத்து செல்வதில் முன்னணியில் இருக்கிறது இதனோட வெற்றி தொடர வேண்டும் நவீன உலகத்தில் வெற்றிகரமாக இருப்பது என்பது மிகவும் எளிதான விஷயம் என்றாலும் அதை தொடர்ந்து வெற்றியாக்குவது என்பதுதான் கடினமான விஷயம் இவர்கள் இரண்டையுமே செய்கிறார்கள் என்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க பொருளாளர் என்ற முறையிலும் தென் இந்திய திரைப்பட எழுத்தாளர் இயக்குனர் என்கிற முறையிலும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்கிறேன் நன்றி வணக்கம் எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்தது ஏன்னா என்னுடைய நண்பன் வாலியுடைய பாட்டு முத முதல்ல ரெக்கார்டிங் வந்திருக்கோம் வந்த இடத்துல வந்த இடத்துல சுஷீலா வந்து எனக்கு வாய்ஸ் சரியில்லைன்னு போனால் இவன் அபசகுனம்னு நினச்சி இந்த நண்பன் வருத்தப்படுவாரோ அப்படிங்கிற ஃபீலிங் நீலண்ண சார் என்னென்னு கேட்டார் நான் உடனே அங்கே போய் சொன்னேன் அப்படின்னு அப்படியா சுஷிலா அப்படியா நான் இன்னொரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்ட்டார் டைரக்டர் திறமையான ஆளாக இல்லைன்னா ஜட்மெண்ட் பண்ண முடியாத ஒரு இயக்குனராக இருந்தால் நிச்சயமாக தயாரிப்பாளர் வந்து தோல்வி அடைவார் அவர் லாஸ் ஆவார்